நான் வந்து ஒரு ஒரு புது என்ட்ரியாக வரேன் பட் நோபடி மேட் மீ ஃபீல் லைக் அ நியூ கமர் ட்ரெய்லரில் பார்த்து செம்ம பெஜாராயிட்டேன் என்னங்க நீங்களா ஓகே கூல் ஜாக்பாட் அடிச்சிட்டேன் இது எல்லோரும் முன்னாடி காமிக்கலன்னா இன்டர்வியூலெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆர்ட் மூவிஸ்னு சொல்கிறோம் அது பண்ணணும்னு ஆசை கமர்ஷியல் மூவிஸ் பண்ணணும்னு ஆசை கூட அங்கே தான் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கடைசியா 2011ல மயக்கம் என்ன திரைப்படத்துல பார்த்தது இத்தனை வருஷம் கேப் இதுக்கப்புறம் திரும்ப ஒரு படத்து மூலமா எங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றீங்க ஸோ ஏன் இவ்வளோ வருஷம் கேப் ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா ஹியூஜ் தேங்க்யூ டு த டீம் ஆஃப் மயக்கம் என்ன ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு ஃபிலிம் அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் 18 or 19 அப்போ ஸோ அது முடிச்சுட்டு எனக்கு ஓகே தியேட்டரில் கண்டினியூ பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ ஐ டுக் அப் தியேட்டர் ப்ரொஃபஷ்னலி அண்ட் வெளிநாட்டிலெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இங்கே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி 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 4 years, 5 years அப்படியே டைம் போச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு நான் வந்து ஐ காட் அ காண்டாக்ட் கோ டு வெற்றிமாறன் சார்ஸ் ஆஃபீஸ் அப்போது ஐ வாஸ் 19 அண்ட் அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு நான் மீட் பண்ணேன் அண்ட் சார் சொன்னாங்க ஐ ஆம் ஷோர் யூ ஹாவ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் ஐம் ஷோர் யூ ரியலி குட் ஆக்டர் ஆனால் யூ ஹாவ் டு வெயிட் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க ஆனால் கிவ் அப் பண்ணாதீங்க ஒரு 5 years வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் நான் சத்தியமாக சொல்கிறேன் 5 years கழித்து நான் வந்து மாமி ஃபெஸ்டிவலில் அவங்கள மீட் பண்ணுறேன் மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் குற்றமே தண்டனை வாஸ் தேர் விசாரணை வாஸ் ஆல்சோ பீங் ஸ்க்ரீன்ட் ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட் ஆமாம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே என் லைஃப் போயிட்டு இருக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலியிலேருந்து வந்து நீங்கள் சினிமாக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் பட்டீங்க எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஐ ஹோப் யூ பிகம் பிக் சம்டே ஆனால் அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ தோணாது எனக்கு நான் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் யூஆர் ஹெல்பிங் மீ அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி அண்ட் ஃபார் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஸோ எனக்கு அவ்வளோலாம் நான் அவ்வளோலாம் யோசிக்கலாம் நான் டுடே ஒன் ஐம் சிட்டிங் இன் திஸ் கேரவன் கிவிங் யூ அன் இன்டர்வியூ இப்போ எனக்கு ஸ்லோவாக தோணுது ஆமாம் 6 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஓகே இந்த வருஷம் நல்லா ரிலீஸ் வரும் படம் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த டைரக்டரா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ரோச் பண்ணீங்க ஐ அம் நாட் இன் அ பொசிஷன் தட் நான் வந்து சூஸ் பண்ணலாம் அந்த பொசிஷன்ல இல்லைன்னா பட் ஐட் லைக் டு பி இன் தட் பொசிஷன் நான் வந்து ட்ரை பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி படம் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்டோரி தான் பண்ணுவேன்னு என் மைண்ட்ல எல்லாருக்கும் இருக்கும் ஃபார் எவ்ரி அப்கமிங் ஆர்டிஸ்ட் அந்த தாட் இருக்கும் ஆனால் எப்படி ஆச்சுன்னா ஓகே 6 years ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ஒன்றுமே வரல என்னடா நடக்குது அந்த மாதிரி எனக்கு நான் திங்க் பண்ணும்போது ஐ சட் ஓகே என்ன வந்தாலும் நான் பண்ணுறேன் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தாலும் நான் பண்ணுறேன் நான் லெட் மீ கீப் பர்ஃபார்மிங் ஸோ தட் ஏதோ ஒரு PR கிடைக்கும் இல்லை பீப்புள் வில் நோ ஹூ ஐ ஆம் அந்த மாதிரி நான் யோசித்தேன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக எனக்கு 2 beautiful ஸ்கிரிப்ட்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு இறைவி என் குற்றமே தண்டனை அண்ட் இஃப் தட் மார்க்ஸ் மை டெபியூ ஆஸ் அ லீட் ஆக்ட்ரஸ் தென் எனக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் மூவிஸ் நான் பண்ணணும்னு ஆசை நம்ம ஆர்ட் மூவிஸ்ன்னு சொல்கிறோம் அது பண்ணணும்னு ஆசை ஆனால் கமர்ஷியல் மூவிஸ் பண்ணணும்னு ஆசை கூட அங்கே தான் எல்லாமே கிடைக்கும் ஸோ அப்சல்யூட்லி நாங்கெல்லாம் அடுத்ததான் பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இறைவி திரைப்படம் அந்த படத்தில் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க SJ சூர்யா பாபி சிம்ஹா விஜய் சேதுபதி கமாலி முகர்ஜி அஞ்சலி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க ஐ மெட் கார்த்திக் சோ ஆன் செட் அண்ட் விஜய் சேதுபதி ஆன் செட் தி ஃபர்ஸ்ட் டே அண்ட் மெட் அண்ட் தி வர் வெரி ஓப்பன் தி வர் வெரி வார்ம் நான் வந்து ஒரு புது என்ட்ரியாக வரேன் பட் நோபடி மேட் மீ ஃபீல் லைக் அம் நியூ கமர் அண்ட் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் எனக்கு அசிஸ்டண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணது எனக்கு சுத்தமாக தெரில ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்னை ஹெல்ப் பண்ணாங்க இன்ஃபேக்ட் கமாலி முகர்ஜி சார் ஒரு ரொம்ப ஸ்வெட்டியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் வந்து சின்ன ஃபேன் இருந்து அசிஸ்டண்ட் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு யாருமே அண்ட் நான் வந்து வெரி டாம்பாயிஷ் சரி ஸ்வெட்டிங் ஆச்சா சரி ஓகே நோ ப்ராப்ளம் டச்சப் தேவையா சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஹேர் பார்க்கணும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அப்படியே பண்ணிட்டு இருப்பான் நான் அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஹாய் பூஜா கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் ஆக்ட்ரஸு அண்ட் கமாலி டிண்ட் ஹாவ் அ ஷார்ட் அப்போ ஸோ அவங்க வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் கூப்பிட்டு நீங்கள் ப்ளீஸ் பூஜா பார்த்துக்கோங்க
எல்லாரும் யூனோ டேர்ன்ஸ் எடுத்து தேல் ஷேர் தி ரெசிஸ்டன்ஸ் வித் மீ. ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி. இண்டஸ்ட்ரியில் நல்ல வளர்ந்த ஒரு ஹீரோ எஸ் ஜே சூர்யா, இப்போ எல்லாருக்கிட்டையும் பயங்கர ரீச் இருக்கிற விஜய் சேதுபதி அண்ட் வளர்ந்துட்டு வர்ற பாபி சிம்ஹா, இவங்க எல்லாருமே ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஐ திங்க் இந்த ஜானர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அண்ட் ரொம்ப போல்டாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஒரு இப்போ இஃப் யூ டேக் த டிரெக்டர் செல்ஃப், அவங்களே வித் எவ்ரி மூவி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் த என்டையர் பேக்கேஜ் ஆஃப் த மூவி தான் வித்தியாசமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. பொதுவாகவே டேரக்டர்ஸ் வந்து ஏதாச்சும் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நம்ம கேட்ச் பண்ணலன்னா ரொம்ப வந்து காண்டாயிடுவாங்க. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எப்படி இருந்தார் உங்ககிட்ட? எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு கேப் கொடுத்தாங்க, இதுதான் சீன், இதுதான் எனக்கு வேணும், இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆக்டருக்கு அதுதான் தேவை ஆக்சுவலி. இஃப் யூ டெல் அஸ் எக்ஸாக்ட்லி 1 centimeter டு த லெஃப்ட் மூவ் பண்ணும், அதுக்கப்புறம் மூச்சு வாங்கணும், அதுக்கப்புறம் ஹேர் இப்படி பண்ணும் அப்படி சொன்னால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டே இருப்போம், மெக்கானிக்காக பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இஃப் அ டிரெக்டர் கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ், எனக்கு இது இது தான் வேணும், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணுமே பண்ணலாம் அப்படி சொன்னாங்கன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஃபார் அஸ், ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் வி வாண்ட். நான் கான்செப்ட் வளர்ந்துட்டு வர மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மியூசிக் பற்றி சொல்லுங்க. அமேசிங், எஸ்பெஷலி சின்ஸ் ஐம் அ டான்சர். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் கேட்ட உடனே நான் வந்து ஐயோ அம்மா அம்மா அப்படி லைக் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி கெஸ் வாட் ஐம் டான்சிங் இன் அ சாங், சந்தோஷ் நாராயணன் சாங் அப்படியெல்லாம் குதிச்சு நான் வந்து எக்ஸைட்டடாக இருந்தேன். அஃப்கோர்ஸ் எல்லோரும் முன்னாடி காமிக்கலன்னா இன்டர்வியூலெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பட் ரொம்ப எக்ஸைட்டட். அண்ட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹிம் லைக் ஐ குடன்ட் ஹெல்ப் பட் டெல் ஹிம் ஸோ யுவர் மியூசிக் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இறைவி திரைப்படத்தில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு தருணம் படத்துடைய ஷூட்டிங் அப்போ அப்படின்னா அது என்ன? எஸ் டெஃபினட்டாக இதுதான் சொல்லணும். சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஐ லவ் டான்சிங் அண்ட் ஐ லவ் மியூசிக் அண்ட் ஐ ஹேட் அ சோலோ ஷாட் வித் ஆல் லைக் ஸோ மெனி லைக் சம் 20-30 டான்சர்ஸ் அண்ட் அது முடிச்சுட்டு ஷெரீஃப் மாஸ்டர் வந்து பூஜா இம்ப்ரூவைஸ் பண்ண பூஜா என்ன வேணாலும் பண்ண பூஜான்னு சொன்னாங்க. ஸோ அது சாங் விட்டுட்டே இருக்கேன் அண்ட் ஆல் த டான்சர் டான்சிங் அண்ட் ஆம் ஆல்சோ ஸ்டில் டான்சிங் அண்ட் எதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு நான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன். அண்ட் அவங்க கட் சொல்லுடனே எவ்ரிபடி காட் அப் அண்ட் ஸ்டார்டட் கிளாப்பிங் ஃபார் மீ அண்ட் சச் பிக் ஆக்டர்ஸ் ஆல்சோ and I was so so happy and Kamalini Mukherjee came running and gave me a hug and she gave me energy drink and all that. So it was a very nice moment that everybody got up and started clapping for me. Adhu marakama moment adhu. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா என்ன? காக்கா மாட்டேன். குற்றமே தண்டனை அப்படிங்கிற திரைப்படத்தில் சேம் டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த படம் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ ஆர்டரை பார்த்தீங்கன்னா குற்றமே தண்டனை நான் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணேன். ஏன்னா அவங்களும் வந்து அதுவும் தியேட்டர் மூலியமாக தான் நான் காஸ்ட் ஆனேன். மணிகண்டன் சார் வந்து என்னோட ஷோ பார்த்துட்டு நீங்கள் ஆஃபர்ஸ் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. என்னோட பர்த்டே நாளைக்கு தான் அந்த மூவி கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ இன் 2015. அண்ட் அப்போ எனக்கு தெரியாது காக்கா முட்டைன்னு ஒரு படம் வருது இப்படிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அண்ட் வென் வி வர் ஷூட்டிங் ஃபார் குற்றமே தண்டனை அப்போது ட்ரெய்லரில் பார்த்து செம்ம பெஜார் ஆகிட்டேன். என்னங்க நீங்களா? ஓகே கூல், ஜாக்பாட் அடிச்சிட்டேன். காக்கா முட்டை பார்த்த உடனே ஐ ஃபெல் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மனசில். ஸோ இட்ஸ் எ நைஸ் மூவி. குற்றமே தண்டனை படத்துடைய டைட்டில கேட்கும் போதே தெரியுது நம்ம எல்லாருக்கும் ஏதோ மெசேஜ் சொல்ல வர படம் மாதிரி. இருந்தாலும் என்ன ஜானர் மூவி அதுல, உங்களுக்கு என்ன கேரக்டர், அந்த படம் பத்தி சொல்லுங்க. அதுல ரொம்பவே டிஃப்ரெண்ட். அதுல ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணு சென்டர் பார்ட்டிங் எடுத்து ஜடையில போட்டு. ஆக்சுவலி நான் வந்து படம் பார்க்கும்போது நானே என்னோட ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதே திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க, ரெண்டு பேர்ல யாரு லீட் ரோல் பண்றீங்க? ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபன்னி ஸ்டோரி. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து குற்றமே தண்டனையில் ஒரு கெஸ்ட் ரோல், லிட்டில் பிகர் தென் கெஸ்ட் ரோல்னு சொல்லலாம், பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக நான் வந்து அவங்களோட படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். மோன்னு ஒரு படம் டிரெக்டட் பை புவன், ஹீஸ் அ டெபியூ டிரெக்டர். ஸோ அது ஹாரர் காமெடி. ஸோ அதில் நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இறைவி,
குற்றமே தண்டனை, வல்லவனுக்கும் வல்லவன், மோம், ஆந்திரா மெஸ்ன்னு ஒரு படம் பண்ணேன், அது ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகும் தெரில. அப்புறம் இன்னும் இன்னும் மூவிஸ் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். இன்னும் நேம்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் இன்னும் அங்கே வெளியில் சொல்ல, ஸோ சொல்ல முடியாது. குடி சீக்கிரம் நான் நடித்த படம் இறைவி அண்ட் குற்றமே தண்டனை ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ, உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் என்னோட கெரியர் டிசைட் பண்ணும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ.